இன்றைக்கான வீடியோவில் எல்லாருமே பிக்கஸ்ட் மணி ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு நியூ வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். டாக்லி அப்படிங்கிற ஒரு நியூ வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு சைன் அப் போனஸாக 2000 டாக்லி காயின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிக்கஸ்ட் மணி ஏர்ன் பண்ணிக்க போகிறீங்க. பேமெண்ட் ப்ரூஃபை உங்களுக்கு ஷோ பண்ணுற பேமெண்ட்டு பக்காவாக கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாகவே மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் 25,000-50,000 கூட உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். 100% ஒரு ட்ரஸ்டடான இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டு. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. மஸ்ட்டு எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் எல்லாருமே யூஎஸ்டிட்டே நம்ம ஏர்ன் பண்ணிக்க போகிறோம், பேமெண்ட் எடுக்க போகிறோம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். அது எப்படி ஏர்ன் பண்ணால், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டை நாம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பினான்ஸ் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். உங்கள்கிட்ட பினான்ஸ் இல்லை அப்படின்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணி கேஒய்சி எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலம் நம்ம வந்து யூஎஸ்டிடி கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம ஏர்ன் பண்ணிக்க போகிறோம், சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெலகிராமில் நீங்கள் புதுசாக நீங்கள் பிக்கஸ்ட் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப், அதனுடைய பேமெண்ட் ப்ரூப்பு, ஏர்ட்ராப் அப்டேட், மைனிங் ஆப்பினுடைய அப்டேட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே டைரெக்டாக டெலகிராமில் தான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. இன்றைக்கி நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே உங்களுக்கு இது போல் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துடுங்க. அதுக்கு பிறகு ரெஃபர் கோடு, ஆட்டோமேட்டிக் இன்வைட் கோடு ஷோ ஆகும். நீங்கள் இங்கே ரோபோட் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு வந்து வெப்சைட் ரிஜிஸ்டர்ட் ஆகிட்டு இது போல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே கிளைம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கிளைம் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே தான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய ஸ்டெப்பு. பினான்ஸ்லேருந்து நம்ம அதனுடைய மெயில் ஐடி கொடுக்கணும், அண்டு வந்து டெலகிராம் ஐடி கொடுக்கணும், அண்டு ஃபாலோ அவர் ட்விட்டர். சரியா, இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு இந்த சைனப் போனஸ் வந்து கிளைம் ஆகும், இல்லைனா வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் கவனிங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுடைய பினான்ஸ் அக்கௌண்ட்டினுடைய இமெயில் ஐடி அல்லது பினான்ஸ் ஐடி, சரியா? ரெண்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். அது எங்கேருந்து எடுக்கணுன்றதை சொல்கிறேன். உங்களுடைய பினான்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பினான்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் எந்த மெயில் ஐடியில் ரிஜிஸ்டர் செஞ்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பினான்ஸினுடைய ஐடியும் கொடுக்கலாம். இங்கே ஹெட் சிம்பிள் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாப்லேயே மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஐடி அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2, 4, 6, 8, 10 நம்பர்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் கொடுக்கலாம், அல்லது மெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க. இப்போ பினான்ஸ் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டெலகிராம் சேனலில் முதல்ல இங்கே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணணும். இந்த ப்ளூ கலரில் டெலகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண பிறகு உங்களுடைய டெலகிராம் ஐடிங்கிறத வந்து கொடுக்கணும். டெலகிராமினுடைய செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டெலகிராம் யூசர் நேம் இருக்கு இல்லையா, அந்த யூசர் நேம் எத்தாந்து இங்கே கொடுக்கணும். அடுத்த ஸ்டெப் அதே போல தான், ஃபாலோ ட்விட்டர். சரி, உங்களுடைய ட்விட்டர் பேஜில் போயிட்டு இங்கே ப்ளூ கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபாலோ கொடுங்க. ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை இங்கே கொடுக்கணும். அட் போட்டு இருக்கு இல்லையா. ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்போ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ண பிறகு 3 dots லைன் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டு செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ல உங்களுடைய யூசர் நேம் ஷோ ஆகும். இந்த யூசர் நேம் அங்க ரெண்டாவது ஆப்ஷன்ல கொடுக்கணும், இங்க கொடுக்கணும். சரியா, இங்க வந்து டெலகிராம் யூசர் நேம் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நல்லா கவனமா பாத்துங்க, நீங்க அதில் ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா கொடுங்க. சரியா, அதே மாதிரி ட்விட்டர் பேஜ். சரியா, இதை கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ கொடுத்துருங்க. ஃபாலோ கொடுத்த உடனே இங்கே வந்து உங்களுடைய சிம்பிள் மேலே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் வந்து இங்கே ஷோ ஆகும், அட் போட்டு ஷோ ஆகும். சரி, கீழே பார்த்தீங்கன்னா அட் போட்டு யூசர் நேம் இருக்கும், அந்த யூசர் நேமை தான் நீங்கள் அங்கே கொடுக்கணும். இங்கே வந்து அந்த யூசர் நேமை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ண இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன், என்னுடைய யூஐடி கொடுத்துட்டேன், அண்டு டெலகிராம் யூசர் நேம் கொடுத்துட்டேன், ட்விட்டர் யூசர் நேம் கொடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய யூஎஸ்டிடி BPT20 அதாவது BEP20 அட்ரஸ், இந்த அட்ரஸை எப்படி கொடுக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம்.
உங்களுடைய பிரான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போங்க. அக்கௌண்ட்டு போன உடனே உங்களுடைய வேலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஸ்பாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸ்பாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டெபாசிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே இது போல் பேஜ் வரும். இங்கே மேலே டாப்பில் யூஎஸ்டிடின்னு டைப் பண்ணுங்கள். USDT டைப் பண்ணிங்க அப்படின்னா இது போல் வந்துடும். இதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த யூஎஸ்டிடியில் BEP20 அட்ரஸ்னால் இது தான் சரியா, BNB ஸ்மார்ட் செயின் அட்ரஸ். இதை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த அட்ரஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும், காப்பி பண்ணிவிட்டு போகணும் சரியா. இந்த அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண பிறகு இந்த பேஜில் இங்கே கீழே என்டர் அட்ரஸ்ன்றதை கொடுக்கணும். இந்த அட்ரஸ் கொடுத்தா தான் நம்ம வித்ரா எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த அட்ரஸ் வந்து பேமெண்ட்டு வரும். அதுக்கு பிறகு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஓ, நீங்கள் கிளைம் ஆப்ஷன் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வெயிட்டிங் சொல்லிட்டு வரும். நீங்கள் கரெக்டாக இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணி, ட்விட்டரில் ஜாயின் பண்ணி, அதனுடைய யூசர் நேம், உங்களுடைய ஐடி டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 24 hours போல் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சரியா. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கிறது தான் அர்த்தம். இந்த வெப்சைட்டில் இப்போ நான் சொன்னது வந்து ஃப்ரீ. இந்த 2000 டோக்கனை நம்ம ஸ்டாக்கிங் பண்ண போகிறோம். எப்படி நாம் இங்கே ஸ்டாக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம இங்கே 2000 points கிளைமடு வந்த பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாக் போடணும். இப்போ என்கிட்ட வந்து இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோ ஒர்க் ஆகுது வெப்சைட்டை. ஓகே, இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறப்ப தான், வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டாக்கிங் வந்து ஆன் ஆகிடுச்சிங்க. என்கிட்ட வந்து இன்னும் 2000 கிளைம் ஆகலை, வெயிட்டிங்கில் தான் இருக்குது சரியா. ஆனால் நான் இதில் டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறேன். எவ்வளோ டெபாசிட் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இங்கே ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் செகண்ட் ஆப்ஷன், வேலட் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி பிறகு நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம் சரியா, டெபாசிட் பண்ண போகிறோம். அதாவது இந்த காயினை பை பண்ண போகிறோம் சரியா. இங்கே பை ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. இந்த அட்ரஸுக்கு மேலே பாருங்கள் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு $1 உங்களுக்கு 1000 டாக்லிக் காயின் வந்து கிடைக்கும். எத்தனை 1000 காயின் கிடைக்கும். ஒரு $10 நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10000 டாக்லிக் காயின் வந்து கிடைக்கும். இந்த 10000 காயினை ஸ்டாக் பண்ணுறப்போ எவ்வளோ இன்கம்ன்றதுக்காக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் டெபாசிட் பண்ணிக்கிறேன். இங்கே காப்பி அட்ரஸ் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த பிறகு நம்ம எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா, கிட்டே பினான்ஸில் வந்து கொஞ்சம் யூஎஸ்டிடி இருக்குது, நான் பினான்ஸ்லேருந்து இதை நான் சென்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் வேலட் ஆப்ஷன் போங்க, போயிட்டு இங்கே ஸ்பாட் அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நம்ம இங்கே ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இங்கே வித்ரா அப்படின்றத கொடுக்கணும் சரியா. வித்ரா ஆப்ஷனு கிளிக் பண்ணுங்கள். நம்ம டெபாசிட் அதில் பண்ண போகிறதால இதிலேருந்து வித்ரா எடுத்தால் தான் அதுக்கு போகும். நான் வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, கிளிக் பண்ண உடனே இது போல் பேஜ் வரும். யூஎஸ்டிடின்றதை கொடுங்க. உங்கள்கிட்ட யூஎஸ்டிடி எவ்வளோ இருக்கோ அந்த யூஎஸ்டிடி ஷோ ஆகும். யூஎஸ்டிடி கொடுத்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க சரியா. ஃபஸ்ட் ஆப்ஷன் சென்ட் வியூ கிரிப்டோ அட்ரஸ் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 போடுறேன், 10 யூஎஸ்டிடி. மேலே அட்ரஸ் போடணும் இல்லையா, நம்ம அந்த வெப்சைட் போயிட்டு இந்த அட்ரஸை காப்பி பண்ணோம் இல்லையா, இந்த அட்ரஸை மறுபடியும் கூட காப்பி பண்ணிவிட்டு இங்கே மேலே டாப்பில் அட்ரஸ்ன்றதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அட்ரஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நெட்ஒர்க் வந்து BEP20 அட்ரஸ், BNB ஃபஸ்ட் ஆப்ஷன், BNB ஸ்மார்ட் செயின் அட்ரஸ்ஸு அதை கொடுத்துருங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10 நாளில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து 0.5 எடுத்துடுறாங்க. அதனால் வந்து 10.29 கரெக்டாக பாருங்கள், 10.29 போட்டால், ஏன்னா 0.29 ஃபீஸு, 10.29 போட்டால் கீழே $10 வந்து வருது. அப்போ நம்ம இங்கே வித்ரா கொடுக்கலாம். வித்ராண்டதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே தான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் டெபாசிட் பண்ணிட்டேன். நான் யூஎஸ்டிடியா நான் $10 வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த வெப்சைட்குள்ளே போகலாம். வெப்சைட்டில் போட்டு நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் நேரம் கழித்து வெயிட் பண்ணலாம்.
பேக் வரலாம். இங்கே வந்து பேலன்ஸ் ஷோ ஆகணும், ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இது போல் இதில் டெபாசிட் பண்ணியும் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் 100,000 காயின் இதில் டெபாசிட் பண்ணிங்கன்னா இன்னும் எவ்வளோ இன்கம் கிடைக்கும், இதில் வந்து 50,000 காயின்ஸ் டெபாசிட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்றது நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு $100 நீங்கள் இதை பை பண்ணுறீங்கன்னா 100,000 டோக்கன் நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்போ மந்த்லி எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்ல போகிறதால வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், என்னுடைய 10,000 காயின் டெபாசிட் ஆகட்டும். எல்லாமே நான் உங்களுக்கு லைவாக பண்ணுறேன். ஏன்னா ஒரு காயின் டெபாசிட் பண்ணுறப்போ எவ்வளோ நேரம் ஆகுது, வித்ரா எடுக்கிறப்போ சூப்பராக கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 hour பேமெண்ட் சூப்பராக வந்துடுது. நம்ம ஃபினான்ஸ் ஆப்லேருந்து சென்ட் பண்ணோம் இல்லையா, இங்கே கம்ப்ளீட் ஆகணும், இங்கே ப்ராசஸில் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து அங்கே சென்ட் ஆகணும் இல்லையா. என்னுடைய அக்கௌண்ட்டில் இப்போது 10,000 காயின்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். கரெக்டாக எனக்கு அதில் வந்து டெபாசிட் பண்ண 15 நிமிஷம் கழித்து தான் ஆட் ஆகிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் கழித்து எனக்கு வந்து 10,000 நான் டெபாசிட் பண்ணேன். $10 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000 டாக்லிக் காயின் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சென்டரில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இதை நான் ஸ்டாக் பண்ண போகிறேன். 10,000 காயினை நாம் டெபாசிட் பண்ணுறப்போ நமக்கு 5 வந்து பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். எவ்வளோ 5% கிடைக்கும், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்ன்றதை கிளிக் பண்ணலாம். ஸ்டாக்ன்றதை கிளிக் பண்ண உடனே, அதாவது இந்த பேஜில் வெயிட் பண்ணுங்கள். 1 செகண்ட். இங்கே வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுற பேஜ் கரெக்டாக கவனிங்க, இங்கே கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே கிளிக் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த பேஜுக்கு போகும். ஓகே, இந்த பேஜில் நம்முடைய டோக்கன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஷோ ஆகும். சரியா, டோக்கன் எவ்வளோ இருக்குன்னா 10,000 டோக்கன் வந்திருக்கு. இது நான் டோட்டலி டெபாசிட் பண்ணது. இதில் நீங்கள் ஸ்டாக் பண்ண குறைந்தபட்சம் 1,000 டோக்கன் இருக்கணும். குறைந்தபட்சம் எவ்வளோ இருந்தால் நம்ம பண்ணலாம், 1,000 இருந்தால் பண்ணலாம். இதில் வந்து நான் 10,000 வச்சுருக்கிறதால 10,000 பண்ணுறேன்னு வச்சுக்கோ. எனக்கு இதில் நல்லா கவனிங்க, ஸ்டாக்கிங் பீரியட் 30 days. நம்ம வந்து கேட்டில் இது போல் ஆப்பில் வந்து பார்த்தோன்னா 15 நாள் இருக்கும், இதில் வந்து 30 நாள் கொடுத்துருக்காங்க. 30 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு நமக்கு 5% கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும், 5% கிடைக்கும். அப்போது எனக்கு இந்த 10,000 காயின் இருக்கு இல்லையா, இதுக்கான ஸ்டாக்கிங் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 500 டோக்கன் கிடைக்கும். ஓகேவா, ஒரு மாதத்துக்கு ஸ்டாக்கிங் டோட்டல் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 15,000 காயின் வந்து கிடைக்கும். இந்த 10,000 ப்ளஸ் 15,000 மொத்தம் 25,000 காயின்ஸ் வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு கிடைக்கும் ப்ராஃபிட். ஓகேவா, நான் $10 டெபாசிட் பண்ணேன் அப்படின்னா ஒரு மாதத்தில் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு $15 சொல்லிட்டு $25 எனக்கு டோட்டலி ப்ராஃபிட். ஓகேவா, $15 ப்ராஃபிட்டு, $10 நான் டெபாசிட் பண்ணது. ஓகேவா, இதுதான் கான்செப்ட். இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மினிமம் 1,000 காயினாவது இருக்கணும் இதில் ஸ்டாக் பண்ணுறதுக்கு. மினிமம் வந்து ஸ்டாக் பண்ணுற பீரியட் வந்து 15 நாள், 30 டேஸு. இதில் மினிமம் வித்ரா என்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், இந்த 10,000 காயினை ஸ்டாக் நவ் கொடுங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடுச்சு, அதாவது 10,000 காயின் சக்ஸஸ்னு வந்துடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேலன்ஸ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சு, உங்களுக்கு வந்து 10,000 காயின் வந்து ஸ்டாக்கிங் ஆகுது. அவனே சொல்லிட்டான் பாருங்க, ஸ்டாக் ரிவார்டு 500 பை டே. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கின்றதை ஸ்டாக் பண்ண அப்புறம் உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகிடும். எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும், 500 காயின் கிடைக்கும். மொத்தம் ஒரு மாதத்துக்கு மொத்தம் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 25,000 டோட்டலாக கிடைக்கும். $15 எனக்கு ப்ராஃபிட். இதுதான் கான்செப்ட். ஓகேவா, டெய்லி 5% வந்து அவங்க வந்து இன்கம் கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ இன்கம் என்னென்னா, இந்த 2,000 காயின்ஸை வந்து நீங்கள் ஸ்டாக் பண்ண போகிறீங்க. 2,000 காயின்ஸை நீங்கள் ஸ்டாக் பண்ணுறது மூலம் டெய்லி 5% இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு 2,000 டோக்கன் வந்து இதில் நீங்கள் ஸ்டாக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. இந்த ஏர்ட்ராப்பில் கிடைச்சிது, உங்களுக்கு 100 காயின்ஸ் பை டே கிடைக்கும். மாதம் வந்து 3,000 டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா, ஃப்ரீ இன்கம் இருக்குது, அண்டு நீங்கள் டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஏர்ன் பண்ணிட்டோம். எப்படி ப்ரோ வித்ரா எடுக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நீங்கள் அங்கே வேலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெண்டாவதாக வேலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே இங்கே சைடில் வித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா, வித்ரா பேஜு.
இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வித்ரா எடுக்க போகிறோம், பை பண்ண போகிறதுல சென்ட் பண்ண போகிறோம், செல் பண்ணுறோம். சரியா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஸ்டாக் பண்ண அமௌண்ட்டை செல் பண்ணுற பேஜ் இது தான். ஓகே, இதுதான் வந்து வித்ரா எடுக்கிற பேஜ், அதாவது செல் பண்ணுற பேஜ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வித்ரா எடுக்கணும் அப்படின்ற அட்ரெஸ்ஸை நீங்கள் முதலே கொடுத்துட்டீங்க, அது வித்ரா இடத்துல ஆல்ரெடி சேவ் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வித்ரா எடுக்கணும், சரி வித்ரா எடுக்கணும் அப்படின்னா இவங்க வந்து ஃபீஸாக வந்து $1 பிடிக்கிறாங்க. அப்போது நீங்கள் 1000 காயினை வந்து சேர்த்து வித்ரா எடுத்தீங்கன்னா அது ஃபீஸ்க்கே போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 3000 டோக்கன்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $2 வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1000, அதாவது மினிமம் ரெடிம் வந்து 1200, சரி 1200 டாக்லி காயின் இருந்தால் வித்ரா எடுத்துக்கலாம், சரியா. பட் வந்து ஃபீஸுக்கே ஒரு காயின் வந்து போயிடும், சரியா. ஓகே, இப்போ செல் அமௌண்ட்டு கொடுக்குறோம், சரியா. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா 1200, அதாவது நம்ம பை பண்ண சொல்லோ 1000 காயினுக்கு 1 USD கொடுத்துட்டான். இதில் வித்ரா எடுக்கிறப்போ செல் அமௌண்ட் ஒரு எக்ஸாம்பிள் 10,000 டோக்கனை நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ USDT கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள், 8.333, சரியா. இதுதான் வந்து எனக்கு வந்து USDT கிடைக்கும், $8 வந்து கிடைக்கும். நான் வந்து $25,000 டோக்கன் எனக்கு கிடைக்கும் இந்த மந்தில், நான் டெபாசிட் பண்ணதுலேருந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற இன்கம் நீங்கள் எல்லாத்தையும் இதிலேயே வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும், சரியா. உங்களுக்கே புரியும் போக போக. இதில் வித்ரா எடுத்துட்டாங்க ஆல்ரெடி, பேமெண்ட்டெல்லாம் சூப்பராக சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து $10 நான் சொன்னாலே, அந்த 8.33 அந்த 10,000 டோக்கன் வித்ரா எடுத்ததுக்கான பேஜ் தான் இது. பேமெண்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கான பேமெண்ட்டு வந்து ரிசீவ் ஆகிடுச்சிங்க, சரியா. அதாவது நான் சொன்னலையா, $1 பீஸாக எடுப்பாங்க, 8.33 எடுத்ததுக்கு அவன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டு 7.33 அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டான். வேறு லெவல் பேமெண்ட் கொடுக்குறாங்க, பேமெண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் 1/2 hour இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ஆட் ஆகுது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ரிசீவ் ஆன ஒரு வெப்சைட்டு, வெரிஃபை செய்யப்பட்ட ஒரு வெப்சைட்டு, மந்த்லி ஒரு நல்ல இன்கம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான வெப்சைட்டு. இதில் இன்னொரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதில் காஃபி ரெஃபர் கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலம் இதில் 15 level இன்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அதன் மூலம் அவங்க ஏர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்கம் கிடைக்கும். இங்கே காஃபி URL கொடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலம் உங்களுக்கு 10% இன்கம் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. மஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணணும். நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் கேட்கறது என்ன அப்படின்னா, வெயிட்டிங்கே வருது எனக்கு, 24 hours முடிஞ்சிச்சு வெயிட்டிங் வருது, சரியா. அப்படின்னா நீங்கள் வந்து டாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறப்போ கரெக்டாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் இல்லை ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணாமல் பண்ணியிருப்பீங்க. உனக்கு இன்னொரு மொபைல் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி நீங்கள் இந்த வெயிட்டிங்கன்றதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா. இது ஏன் வெயிட்டிங் வருது அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாமே நான் டெலிகிராமில் ஒரு சின்ன அப்டேட்ஸ் கொடுக்குறேன், சரியா. அது எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்னுடைய டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். ரெஃபரல் ப்ரோக்ராமே இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், சரியா. நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 10% இன்கம் கொடுத்துருக்கா, ரெஃபரல் இன்கம், லாட்டரி கேம்ஸ், என்னென்ன கேம்ஸ் இருக்குது இதெல்லாம் விட்டுத்தலுங்க. இந்த வெப்சைட்னுடைய லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மஸ்ட் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க, ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்கள் ஒன்றா பாருங்கள், இந்த வெப்சைட் வந்து ரொம்ப வைரலாக போகும். சூப்பரான வெப்சைட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. கமெண்ட்ஸில் ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.